வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சேனலில் வீட்டில் உள்ள பெண்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு அதனை தொடர்ந்து வரக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கொண்டு அப்டேட்டுகளுக்கு இணைந்திடுங்கள். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போய் தெளிவாக பார்க்கலாம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எங்க வசிக்கிறீங்க? என் பேர் செல்விங்க, நான் அரியலூர் மாவட்டம் கருப்பலாக்கட்டில் ஊராட்சி கள்ளக்குடி கிராமத்தில் வசிக்கிறேங்க. சரிங்க, இப்போ நீங்கள் இந்த மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாடு வளர்க்குறதுக்கு உங்களுக்கு இதில் வருமான வாய்ப்புலாம் எப்படி இருக்குது? இது ஏன் அந்த தொழிலுக்கு வந்துறீங்க உங்களுக்கு சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார் ஃபாரின் போயிடுவாப்ல, பசங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிடுவாங்க. என் வீட்டில் இருக்கிறது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெண்டு வளர்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இதுமாரி கறவை மாடு செய்யலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஃபஸ்ட்டில் ஒரு மாடு மட்டும் வாங்கி வளர்த்தேன். எனக்கு கறக்கு வந்து எது சரி, ஒரு மாடு மட்டும் சிம்பிளாக அர்ஜென்ட்டுக்கு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கறந்து பார்த்தேன். ஒத்து வந்துச்சு. திரும்பி அதுக்கப்புறம் திரும்பி ரெண்டு மாடு வாங்கினேன். வாங்கி இப்போ கறந்துட்டுருக்கேன். கணக்குக்கு பஞ்சு உருப்படி மாடு ஆயிடுச்சு இருக்குது. முதல்ல மாடு வாங்க, முதல் மாடு வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது முதலீடு பண்ணீங்க? முதலீடு என்ன, சும்மா கிடேரியா தான் வாங்கினேன். வளர்த்து பார்ப்போமேங்கிற மாதிரி. எவ்வளோ வாங்கினீங்க? 15,000 வாங்கினேன். 15,000 ஒன் இயர்லேயே கண்ணு போட்டுடுச்சு மாடு. ஒரு வருஷத்துல ஊசி வச்சு போட்டுடுச்சு. வாங்கிட்டு வளர்த்தேன். அதாவது ஒரு மாடு எவ்வளோ பால் கறக்குங்க? காலையில் 5 கறக்கும், அஞ்சியில் 4 கறக்கும் ஒரு மாடு. இன்னொரு மாடு காலையில் 6, அஞ்சியில் 5 கறக்கும். 3-2 கறக்கும். 3 விதமாக அப்படியே மாடு இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க மொத்தம்? இப்போக்கி 5 மாடு நிற்கிது. 5 மாடு வச்சுருக்கீங்க. ஒரு மாடு ஒரு நாளைக்கு 5 காலை 5 சாயந்தரம் 4 காலையில் 5 சாயந்தரம் 4. ஒரு மாட்டு மூலமாக உங்களுக்கு எவ்வளோ வருமானம் ஈட்ட முடியுங்களா? ஒரு எல்லா செலவும் போக ஒரு 4,000-5,000 மிஞ்சம். ஒரு மாட்டு மூலம்? ஒரு மாட்டு மூலம். ஒரு மாடு வந்து பால் எத்தனை மாதம் தொடர்ந்தாப்பில் கறக்கும்? சென திடீர்னு ஆகாமல் இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் நாள் வந்ததுன்னா 10 வரலையும் கறக்கலாம். குறிப்பிட்டு ஒரு மாடு வந்து 10 வரலையும் கறக்கலாம். நீங்கள் எத்தனை மாதம் கறப்பீங்க? நான் செனன்னு சொல்லிட்டு 7 வரலையும் வந்துச்சுன்னா நிப்பாட்டிடுவேன். 8 9 மாதம் வரலையும் கறப்பேன் கன்று போட்டதுலேருந்து. இந்த மாட்டுக்கு வந்து வருமான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து சராசரி 5,000 கிட்ட வருது. இப்போ வீட்டுக்கார் ஃபாரின் இருக்கிறார். ஃபாரின் இருக்கிறார். இதுக்கு ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ரெண்டுங்களோட பேசிட்டு உட்காந்து வேஸ்ட்டாக ஏன் வெயிலில் போயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பானே பொழுதுக்கும். நம்ம வீட்டில்னா நம்ம வீடும் பார்த்துக்கலாம், மாட்டு வேலையும் பார்த்துக்கலாம். 10 வேலை வருமானம் வரும். நம்ம வீட்டு செலவு பார்த்துக்கலாம். பசங்களுக்குள்ள ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ செய்யணும் போகணும் வாங்கி தரணும்னா நம்ம பார்த்துக்கலாம். அவங்க வந்து சம்பளம் வாங்கி தான் மாதத்துக்கு ஒரு டைம் அனுப்புவாங்க. அவங்க ஏதாவது முக்கியமான செலவு பார்த்துக்குவாங்க. நம்ம குடும்ப செலவு பசங்களுக்குள்ள செலவு பார்த்துக்கலான்ட்டு இந்த ஐடியா தோணுச்சு. பராமரிப்பு எங்கும்போது என்ன, ஒரு 50 நிலம் இருக்குது. பச்சை தீவனம் சோளம் வாங்கி விரச்சிக்குவோம். டிராக்டர் விட்டு ஓட்டிக்குவோம், இல்லைனா ஏறு மாடு கிடச்சுனா ஓட்டிக்குவோம். குச்சி தீவனம் கொஞ்சோண்டு அதில் பாதி வச்சுருக்குறோம். இது அது மாதிரி ரெண்டு பச்சை தீவனம் மிஸ் பண்ணிக்குவோம். வைக்கல் ஒரு 15,000 வரலையும் வைக்க வாங்கிக்குவோம். 15,000 வைக்கல் மட்டும் வாங்குவோம். இந்த பச்சை தீவனத்தை இல்லாமல் வாங்கி வச்சிட்ருப்போம். அப்புறம் எதுவும் வெளியில் நாங்கள் எதுவும் ஊருக்கு போகல, வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி சுச்சுவேஷன் ஒத்து வந்துச்சுன்னா மற்ற வேலை இல்லைன்னா அப்படியே ரோட்டை சைடு ஓட்டிகிட்டு போவோம். ஒரே இடத்த மாடு கட்டியிருந்தாலும் மாடு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும், பால் அதிகமாக கறக்காது. நடந்து போய் வந்தால் நல்லது. அதனால் அப்படியே ரோட்டு சைடு அப்படியே ஓட்டிகிட்டு போவோம். ஓட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் 8 தூரம் வரலையும் ஓட்டிகிட்டு போவோம். ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சிட்டு திரும்பி வந்து கட்டி தண்ணி தீனிலாம் வச்சோம்னா கரெக்டாக அது ஒரு மாதிரி இருக்கும். பால் கறை நல்லா கறக்கும். மாட்டுக்கு தீவனம் பார்த்தீங்கன்னா தீவனமாக என்னென்னலாம் கொடுக்குறீங்க? தீவனங்கும் போது குச்சி தீவனம்னு சொல்லி 2-3 ரகம் இருக்குது. நான் நடுத்தரமான ரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். குச்சி தீவனம், திரும்பி கம்பு சோளம் பருத்தி கொட்டை இது மாதிரி வாங்கி மிஸ் பண்ணி அரைச்சி அது தனியாக வச்சுக்குவோம். நெல் தவிடு புண்ணாக்கு கடல புண்ணாக்கு இது மாதிரி எல்லாமே வாங்கி ட்ரம்மு எறும்பு எல்லாம் கிளம்பி எல்லாமே பாதுகாப்பாக ட்ரம்மில் கொட்டி வச்சுட்டு போட்டு விட்டுருக்குறோம். இதில் வாங்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் வீட்டில் எல்லாமே வாங்கி வச்சுக்கணும். மொத்தமாக பால் பணமும் வாங்கினோம்னா திரும்பி அதுக்குள்ளே மாட்டுக்குள்ளது என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். மீதி அமௌண்ட்டை வீட்டு செலவு யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ நீங்கள் ஃபேமிலி செலவு பூரா நீங்கள் இந்த வருமானத்துலேயே பண்ணிக்குவேன். வீட்டு செலவு அர்ஜென்ட் செலவு எல்லாமே ஓரளவுக்குன்னு பண்ணிக்குவேன். அர்ஜென்ட் செலவு வீட்டுக்குள்ளதே எல்லாமே பண்ணிக்குவேன். இந்த மாட்டு வச்சு பண்ணி பண்ணிக்குவேன். இப்போ இந்த தீவனத்தெலாம் எப்படி கொடுக்குறீங்க மாட்டுக்கு? மாடுக்கு கவனம் மாதிரி வச்சு வைக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து தான் வச்சு வைப்போம். அந்த பச்சை தீவனங்கும் போது தீவனை இப்படிலாம் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்குவோம். சோள பயிரும் அதுமாரி ரொம்ப மீடியமான சைஸாக இருந்தால் அப்படியே போட்டுருவோம். கொஞ்சம் ஹைட்டாக வளர விட்டுட்டோம்னா நறுக்கி போட்டுக்குவோம். அது வச்சு கட்டை வச்சு
அது காலையில் கரை வைக்க முன்னாடி வைப்போம். எல்லாமே ஒரு ஒரு படி ஒரு டப்பா அளவு ஒரு ஒரு படி அளவுக்கு வச்சுக்குவோம். அரைச்சி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்குவோம். கம்பு சோளம் பருத்தி கொட்டை எல்லாம் மில்லுக்கு போயிட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அது தனியாக மாவா ஒரு ட்ரம்மில் கொட்டி வச்சுக்குவோம். தனியாக வச்சுக்குவோம். நெல் தவிடு தனி, இந்த மாவு தனி, குச்சி தீவனம் தனி, புண்ணாக்கு எல்லாமே தனித்தனியாக வீட்டில் வாங்கி வச்சுக்குவோம். அதை திரும்பி காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை அதுக்கு ஒரு பக்கெட் ஒன்று வாங்கி வச்சுருக்குறோம். அந்த பக்கெட்டில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்து காரை வைக்க முன்னாடி வச்சு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி வச்சு இங்கே குடிக்க விட்டு அதுக்கப்புறம் பால் கறப்போம். இப்போ இந்த மாட்டு வந்து மழை காலங்கள் மழையெல்லாம் தாங்கலை, அந்த மாதிரிலாம் மழை காலங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? மழை வெயில் ரெண்டுமே மீடியமாக தான் தாங்கும். மீடியமாக தான் தாங்கும். அதனால் செட்டு கொட்டாக போட்டிருக்கிறோம். கொட்டா செட்டு போட்டுறீங்களா? ஆ, கொட்டா போட்டிருக்கிறோம். செட்டு அதுக்கு உண்டானதுங்களா? ஆ, அதுக்கு உண்டானது. இந்த செட்டில் நைட்டில் கட்டிடுவீங்க, மழை வந்தால் கட்டிடுவீங்க? ஆ. அந்த செட்டு போட்டவங்க எவ்வளோ செலவாச்சு? அது 30 ரூபா வரலையும் வந்துச்சு. 30,000. ஆ, 30,000 வரலையும் வந்துச்சு. மண் அடிச்சது ஒரு தண்ணி கிண்ணி அதிகமாக நிற்காம இருக்கும். மேட்டு தரையாக இருந்தால் தண்ணி எட்டதை போயிடும், பிரச்சனை இல்லை. ஒரு பாம்பு சத்த பூச்சி எதுவும் டக்குன்னு வராது. கீழே நம்ம காடு கீழே பயிர் வைக்கிறோங்கிறதால இது மேலேயும் வராது. அதுக்காக உயரமான இடமா இருந்துக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணாக வந்து துணிச்சி எல்லாத்தையும் செய்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோலாம் வருமானம், வேறு வகையில் எதாவது வருமானம் ஈட்டுறீங்களா? அது சைடில் சரிக்கும். மாடு மட்டும் வேண்டாம், கோழி இருந்தால் அந்த சாப்பாடு போய் பிளஸ் இந்த சாப்பிட்றது பார்த்து வேறையை பார்த்து எடுத்துக்கும், சாப்பாடும் சாப்பிட்டுக்கும், நமக்கும் ஒரு கை செலவுக்கு ஆகும், முட்டை இருந்தால் பசங்களுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி. நாட்டுக்கோழியும் ரெண்டு பெரிய கோழி வச்சுருக்கிறேன். ஒரு 3 கோழி நிற்கிது. ரெண்டு மாற்றி மாற்றி அடை வச்சு குஞ்சு டெவலப் பண்ணிக்குவேன். குஞ்சு எதாவது வித்துருவீங்க? தாய்க்கோழி அப்படியே வச்சுக்குவேன். ஒரு கோழி எவ்வளோ விற்பீங்க நீங்கள்? நான் 1 ரூபா பக்கத்துக்கு தானே விற்கிறது. விற்கும்போது அது 250 ரூபா 300 ரூபா வரலையும் கோழி போகுது. மாதத்துக்கு ஒரு 10 கோழி விற்க முடியுங்களா? மாதத்துக்கு 10 கோழி ஒரு 5 கோழி 10 கோழி விற்பீங்களா? ஆ, 10 கோழி விற்போம். இப்போ இந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எனது என்ன இனத்தை சேர்ந்த மாடுகள்? இது செசி மாடுன்னு சொல்லி நடுத்தரமான மாடு. ரெண்டும் கிராஸு. நாட்டு மாட்டில் நாட்டு மாட்டில் கிராஸு. ஒரிஜினல் ஜெர்சி மாதிரி தெரியலையே. இல்லை, ஒரிஜினல் ஜெர்சியும் கிடையாது, கிராஸ் மாடு தான் எல்லாமே. ஆ, வெயில் ஒரு சில மாடு ஒரு ரெண்டு அது கருப்பு மாடு தாங்காது, மீதி ரெண்டு சோப்பு மாடும் தாங்கும். இதில் வெயில் தாங்க கூடியது? ஆ, இது ஓரளவுக்கு மீடியமாக வெயில் தாங்கும். இதில் வெயில் தாங்கும். அதாவது இப்போ இந்த மாட்டுக்களை ஏதாவது நோய் வருதுங்களா? நோய் வந்தால் என்ன செய்வீங்க? நோய் வந்தால் திரும்பி திரும்பி இயற்கை முறையில் வராத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ, டாக்டர் அனுபவம் ஃபோன் நம்பர் வச்சுக்கிட்டு கேட்டுக்குவோம். எந்த டயத்தில் என்ன செய்யலாங்கிற மாதிரி ஒரு அனுபவம் கேட்டுக்குவோம். நாட்டு வைத்தியமும் செஞ்சுக்குவோம். அதுமாதிரி செஞ்சிகிட்ருக்குறோம். இப்போ வந்து ஒரு மாடு வந்து பால் கறந்துக்கிட்டுன்னா திரும்ப சினை பருவத்துக்கு வருது எவ்வளோ நாள் ஆகுங்க? அது குறிப்பிட்டது ஒரு 3 மாதத்துலேயே வலுவடிக்கும் சில மாடு. அதுக்கப்புறம் உடனே வைக்கக்கூடாது, பால் குறைஞ்சிரும், சின்ன கண்ணுட்டியாக இருக்கணும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாதம் கழித்து இன்னொரு டைம் வலுவடிக்கும் போது வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுமாரி வைப்போம். 6 மாதம் மினிமம். 6 மாதம் பெரிய பெரிய ஜாதி மாடு. சின்ன மாடுங்கும்போது 3 மாதத்துலேயே வச்சிடலாம். கண்ணு போட்ட மாடு ரெண்டு வகையாக இருக்குது. இப்போ ஒரு கண்ணுக்குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த கண்ணுக்குட்டி எவ்வளோ நாள் சின்ன பொறுத்து வரும்? இது போட்டு எத்தனை மாதம் வந்து கண்ணுங்க? இது போட்டு இப்போ 3 மாதம் ஆகுது. 3 மாதம் ஆகுது. இந்த கண்ணு வந்து சினை பொறுத்து வரது எவ்வளோ நாள் ஆகுது? வருஷ கணக்குன்னு சொன்னால் அது 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். 18 மாதத்துலேருந்து 20 மாதம் வரலையும் கணக்கு. அது மினிமம் 20 வருஷம் வரலையாங்க. நம்ம சினை பொறுத்து வருவ நீங்கள் உங்களுக்கு கணக்கு பண்ணுறீங்க? 18 வயசுலேருந்து 20 வயசுங்கிற கணக்கு. அதுக்கு அதுக்கு கணக்கு வச்சுருக்கோம். கணக்கு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாடு இந்த மாடு எத்தனை வருஷம் மாதம் ஆச்சு? இது சினைப்பூர்வமாக இருக்குதுங்களா? ஊசி வச்சோம் நிற்கலைங்க. இந்த கண்ணு போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இது கண்ணு போட்டு நம்ம ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதம் ஆகுது. 8 மாதம் ஆகுதுங்களா? இது கண்ணு ஈன்றுச்சு இருக்கணும். 2000. இது சினையாக இருக்குங்களா? ஆ, சினையாக இருக்குது. இப்போ இந்த மாடு எத்தனை மாதம் பால் கறந்துக்கிட்டு இருக்கு? இது 5 மாசமாக பால் கறக்குது. 5 மாசமாக பால் கறந்துக்கிட்டு. இப்போ சென்னை போகிறதுக்கு? ஆ, ஊசி வச்சுருக்குறோம். நான் ஊசி வச்சுட்டோம். வச்சு 1 மாதம் தான் ஆகுது. இப்போ 5 மாதங்கும்போது 4 மாதத்துக்கு கணக்கு ஊசி வச்சோம். இப்போங்க ஒரு மாடு சினை பிடிக்கல அப்படின்னா அது சினை பிடிக்கிறது என்ன பண்ண ஆரம்பிச்சு சொல்லுங்கள். குறிப்பிட்டது 18 மாதம் கணக்கு சின்ன கண்ணுக்குட்டியிலேருந்து. அப்படி சினை பிடிக்கல அதுக்கு மேலேன்னு சொல்லி சொன்னால் சோற்று கற்றால கற்று கொண்டக்கல்ல ஊற வச்சு காலையில் கொண்டக்கடலை ஊற வச்சு கொடுக்கலாம். கற்றாழையை சைடு பட்டையை நீக்கிட்டு கொடுத்தோம்னாவே நார்மலாக எல்லா மாடுமே சாப்பிட்டுடும். முள் இல்லாத இருக்கிறதால சாப்பிட்டுடுச்சுன்னா திரும்பி வந்து 2 மாதம் அதுமாரி ரெகுலராக பண்ணணும்.
திரும்பி 20 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக சென பிடிக்கும். அப்படி பிடிக்கலைன்னா அது நல்லா டெவலப்டாக பண்ணணும். டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன ஆகியதுன்னு திரும்பி செயற்கை முறையில் அதுக்கு வைத்தியம் பண்ணிவிட்டு திரும்பி சென பிடிக்க வைக்கணும். அப்புறம் வேறு ஏதாவது நோய் வந்தால் எதாவது பார்க்குறீங்களா உங்களுக்கு? மாடுகளுக்கு நோய் வந்தால் இயற்கை முறையில் என்ன தீர்வு இருக்குங்களா உங்களுக்கு தெரிஞ்ச வகையில்? இயற்கை முறையிலங்கும்போது அதுக்கு சளி பிடிச்சிருக்கும், மூக்கால் தனித்தனியாக ஒடி பார்க்கும்போதே தெரியும். அதுமாரி டயத்தில் ஒரு வட்டோட்டில் வந்து நெருப்பள்ளி போட்டு வேப்பங்கொட்டள்ளி போட்டு சுற்றி மரம் படுதா போட்டு கட்டிடணும். சைடில் சாம்பிராணி இது மூணு மிஸ் பண்ணிக்கணும். நெருப்பு வேப்பங்கொட்டை சாம்பிராணி மூணையும் மிஸ் பண்ணி வட்டோட்டில் வச்சுக்கிட்டு இரும்பு சட்டிம்பாங்கள அதில் வச்சுட்டு சுற்றி படுதா போட்டு கட்டிட்டு மாட்டுக்குள்ளே வச்சுட்டோம்னா ரெண்டு இடத்துல அதுமாரி வச்சுட்டோங்கும்போது நல்லா புகைச்சல் நல்லா உள்ளுக்கு வந்துடும். அது எல்லாம் சுவாசிக்க நீர் பூரா மாட்டுக்கு கிளியர் ஆகிடும். சளி பிடிச்சது சரியாயிடும். மெடிக்கல்லாம் போக வேண்டியது இதுலேயே சரியாயிடும். வேறு ஏதாவது மடி நோயெலாம் சொல்லுவாங்க, வேறு நோயெலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நோயெலாம் என்ன பண்ணுவோம்? மடி நோயின்னு வந்துச்சுன்னா விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம், சாஃபிக்ஸ் சொல்லுவாங்க எழுதுகிறாங்க போர்டில், அந்த சாஃபிக்ஸு எல்லாமே மிஸ் பண்ணி மடியில் அடிமடியிலேருந்து காம்பு கம்பு எல்லாமே தடவிட்டு வச்சுருந்தோம்னா ரெண்டு வேளையும் காலையில் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை ரெண்டு வேளை தடவி வச்சுருந்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு வாரத்தில் அது க்ளீன் ஆகிடும். சரியாயிடும். பார்த்துருக்குறோம், அது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கோம், க்யூர் ஆகிருக்கு. வேற ஏதாவது நோய் வாய்ப்பட்ட இயற்கை முறையில் என்ன தீர்வு உங்களுக்கு தெரியுது? இயற்கை முறையில் இதுதான் இப்போ சென பிடிக்காததுக்கு இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது செஞ்சிட்ருக்குறோம். இப்போ இன்ன வரலையும் இப்போ கொஞ்சம் புதுசாக ஆரம்பித்ததால் திரும்பி அப்படி இல்லை புது குடல் புழு இருக்கும் மாடு அந்த இடத்துல கண்ட இடத்துலையுமே கொஞ்சம் நேரம் உடுறோம் போகிறாங்க போது குடல் புழு இருக்கும். வேப்பந்தலை இடிச்சிட்டு சாராவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தலை சில மாடு திங்கும் டைரெக்டாக, அது மாதிரி உள்ளதுக்கு தலையாகவும் ஒடிச்சு போடலாம். சாப்பிட்டுனா குடல் புண்ணு நீக்கிவிடும். வீடு செட்டு நம்ம 50 செண்ட் நிலம் எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்குது. சோளம் தீவனம் போடவும் அது பக்கத்தில் நமக்கு அறுத்து போட வர நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குங்கிறதால பக்கத்துலேயே எல்லாமே வச்சுக்கிட்டோம். இந்த வீட்டில் இருக்க பெண்கள்லாம் செய்யலாங்களா? கண்டிப்பாக செய்யலாங்க, செய்யலாம். என் பசங்க ஸ்கூல் போயிடுறாங்க, வீட்டில் அவங்க வந்து அவங்க வருமானத்தையும் நம்மளும் பார்க்க வேண்டியதில்ல. இப்போ பசங்க வந்து நமக்கு வந்து கை செலவுக்கு நினச்ச நேரம் ஒன்று கேட்கும், நம்ம வீட்டுக்காரர் கையை நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அதனால் வந்து கேட்கும்போது நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு அர்ஜெண்ட்டாக கேட்கும், திங்கிற பொருள் அர்ஜெண்ட்டாக கேட்கும். அதுமாரி டயத்தில் நம்ம கையில் இருந்ததுன்னா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். கூசாமல் மற்ற பெண்கள் செய்யலாம் தானே? கண்டிப்பாக செய்யலாங்க. சரிங்க, உங்களை சந்திச்சதில் சிறப்பான சந்தோஷம். மீண்டும் ஒரு நிகழ்வு தங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.